திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கிளாவரையை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் திருப்பூரில் இருந்து கொடைக்கானலுக்கு உறவினர் ஒருவர் இறந்துவிட்டதாக கூறி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கடிதம் பெற்று 3 பெண்கள் உட்பட 11 பேர் கொடைக்கானலுக்கு காரில் வந்துள்ளனர். அப்போது கொடைக்கானல் நுழைவு வாயிலில் அவர்களை சோதனை செய்தபோது திருப்பூர் ஆட்சியரிடம் ஒருவருக்கு மட்டுமே அனுமதி கடிதம் வாங்கி அதனை 7 பேர் என்று திருத்தம் செய்து மோசடி செய்தது தெரியவந்தது. மேலும் கிளாவரை கிராமத்தில் யாரும் இறந்ததாக தகவல் இல்லை எனவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனவே அனுமதி கடிதம் வாங்கிய பாலமுருகன் மற்றும் வாகன ஓட்டுநர் விக்னேஷ் ஆகிய இருவர் மீது கொடைக்கானல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.